நமஸ்தே, கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. கிராண்ட் மாஸ்டர் சவாஹாக்ஸியர்களுடைய கிரியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோல்டன் லோட்டஸ் சூத்ராஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இந்த புத்தகத்திலிருந்து ஆன் எவல்யூஷன் அப்படிங்கிற புது டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். எவல்யூஷன் இம்ப்ளைஸ் டைம் அண்ட் ப்ராசஸ் அண்ட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். Mistakes are part of life. Evolution அப்படின்னா முன்னேற்ற பாதை, முன்னேறிட்டே போறதுக்கு நேரமும் ஆகும். And it's a process. Processனா ஒரு செயல்முறை, அது மாறி மாறி நம்ம திருத்திட்டே வருவோம் இல்லையா. முன்னாடி இருந்ததை விட இன்னும் நல்லா செய்யணும்னு ஆசைப்படுவோம், இன்னும் நல்லா செய்யணும்னு ஆசைப்படுவோம். அப்போ அது வந்து ஒரு செயல்முறை, அது ஒரு வாட்டி நிக்காது, மாறிட்டே முன்னேறிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. முன்னேறிட்டே இருக்கணும் ஒவ்வொரு இடத்துல இருந்து அப்படின்னா அதுக்கு நேரம் ஆகும். இது வந்து உண்மை இல்லை, இது எல்லாரும் ஒத்துட்டுதான். அப்ப எவல்யூஷன் சொல்லக்கூடியது அதுக்கு நேரமும் ஆகும், அது ஒரு ப்ராசஸ். அண்ட் இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. எந்த ஒரு மகாபுருஷரும் முதல்ல அவங்க பிறந்த உடனே மகானானதா சரித்திரம் கிடையாது. அவங்க மகான் ஆனது வந்து அந்த கடைசி ஜென்மத்துல இல்லையா, அந்த இடத்துல அந்த ரெக்கார்ட் தான் நம்ம வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க, அதுக்கு முன்னாடி பல்வேறு ஜென்மங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி அவங்க வாழ்ந்த நிலையில அவங்களுடைய ரொம்ப பழைய ஏன்ஷியன்ட் லைஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக கடினமான முறையில முன்னேறிதான் மேல வந்திருப்பாங்க. அப்படின்னா தவறுகள் வந்து இயல்பானது, மிஸ்டேக்ஸ் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாழ்க்கையோட ஒரு பகுதி வந்து தவறு, தவறுகள் செய்வது, இதை நம்ம தவிர்க்க முடியாது. தவறுகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்னது, தவறுகளை நினைச்சு நின்ன போறது கிடையாது, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நிக்கிறது கிடையாது. நம்மளுடைய மெயின் நோக்கமே எவால்வ் ஆகிறது, முன்னேறது. அப்ப முன்னேறதுக்கு நேரமும் ஆகும், தவறுகளும் நடக்கும் அப்படிங்கறத உணர்ந்துட்டோம்னா திரும்ப திரும்ப இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதையும் மனசார ஒத்துக்கிட்டோம்னா அப்போ கவனம் வந்து தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறதுல இருக்காது. தவறுகள் செஞ்சாலும் திரும்பி முன்னேறதுக்கான வழிகள் என்னது, அந்த ப்ராசஸ் தான், அந்த செயல்முறை திரும்ப திரும்ப நல்லா செஞ்சு பிக்ஸ் பண்றதுலதான் இருக்குமே தவிர தவறுகளை கண்டு சோர்வடையக்கூடிய நிலை வராது. இந்த சூத்திரம் நமக்கு மிக மிக முக்கியமானது. நம்ம தெம்பு கொடுக்கக்கூடிய பல்வேறு சூத்திரால இது ஒண்ணு. புவர் செல்ஃப் இமேஜ் இல்ல தாழ்வு மனப்பான்மை இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்களுக்கு தான் தோத்துடக்கூடாது அப்படிங்கறதுல கவனம் அதிகமா இருக்கும். தோல்வி வெற்றிக்கான ஒரு படிதாது அப்படிங்கறத அவங்க மனசுல இருக்காது. அதனால தோல்வியை கண்டு பயப்படக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. தோல்வி ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட தான் ஜெயிக்கிற மாதிரி காமிக்கணும்னு நினைப்பாங்க, அது முடியாது இல்லையா. அதனால தன்னைத்தானே காயப்படுத்திக்கக்கூடிய நிலை உண்டாகும். தன்னைத்தானே குற்றம் சொல்லிக்கிட்டு ஐயோ நான் செய்ய முடியாம போச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப வருந்தி வேதனைப்படக்கூடிய ஆட்களா இருப்பாங்க, தன்னை துன்புறுத்திப்பாங்க. அதுக்கு அந்த சூழ்நிலையோ இன்னொருத்தரோ காரணம் சொல்ல மாதிரி அவங்க சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்டவங்களுக்கான சொல்யூஷன், தீர்வு தான் இந்த சூத்திரம் ஆக்சுவலா. அப்போ நம்ம முன்னேறதுக்காக தான் பிறவி எடுத்திருக்கோம், முன்னேறதுனாலே நேரம் ஆகும், அதுக்கு அது ஒரு ப்ராசஸ். அது இந்த ப்ராசஸ்னு ஒண்ணு இருந்தாலே தவறுகள் நடக்கிறதுக்கு மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. இன்னும் அழகா சொல்லணும்னா நம்ம பிறவி எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல தோத்து போனதுதான். போன ஜென்மத்திலே நம்ம முழுமை அடைந்து மகாபுருஷர்கள் ஆயிருந்தோம்னா இப்ப பொதுமக்களா நம்ம பிறந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப மகாபுருஷர்களாதான் பிறந்திருப்போம், மத்தவங்களை வழிநடத்தக்கூடிய ஆட்களா இருப்போம். ஆனா அது இல்ல இல்லையா, நம்ம எல்லாரும் சாதாரண பொதுமக்கள் மாதிரிதான் வாழ்ந்து முன்னேறுறோம். அப்படின்னா நம்ம தவறுகள் நிறைய செஞ்சிருக்கோம், அதனால்தான் இந்த சந்தர்ப்பமே கொடுத்துருக்காங்க. இந்த முழு ஜென்மமே முன்னாடி செஞ்ச தவறுகளுடைய பலன் தான் இது. அப்ப இது ப்ராசஸ் தான், இது பல்வேறு ஜென்மங்கள் ஆகும் நம்மளுடைய பெர்ஃபெக்ஷனுக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தாழ்வு மனப்பான்மை வராது, குற்ற உணர்வு வராது, பிரைடு வராது, கர்வம் வராது,
காலத்துல சீடர்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து மனித குலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது வந்து ஒரு மருந்து மாதிரி சொல்றாங்க. இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ எ கிரேட் டே. நமஸ்தே.